நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். பாசன விவசாய சங்கத்தை சார்ந்த விவசாயிகள் கடந்த 4 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. 13 ஆண்டு காலமாக கடந்த ஆட்சி காலத்திலும் சரி இப்பொழுதும் இந்த பிரச்சனை நிலுவையில் இருக்கிறது. ஒரு புறத்திலே அது மண் அணை, மண் வாய்க்கால், அதிலே புதிய கட்டுமானங்களை ஏற்படுத்தக்கூடாது என்பது விவசாயிகளுடைய நியாயமான நிலைப்பாடு. அவர்கள் அறவழியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அரசாங்கம் அவர்களை சந்தித்து மாவட்ட நிர்வாகம், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். ஏற்கனவே இங்கே திருப்பூர் குமரன் நினைவிடத்தினுடைய முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும். இங்கே கலைஞர் சிலையை நிறுவுவதற்கும் அதே மாதிரி இங்கே வந்து இந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் பேர் வைப்பதற்கும் சுமட்டாவோ அவங்களாவோ வச்சுக்கிட்டாங்க, அவங்க ஆட்சியை அவங்க பண்ணிக்கிறாங்க. ஆகவே இந்த விஷயத்திற்கு நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம். ஆனாலும் இன்றைக்கு கூட ஐ பெரியசாமி ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கள்ளுக்கடை நாங்கள் திறக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆகவே தமிழக விவசாயிகள் பலன் பெறக்கூடிய வகையிலே பூரண மதுவிலக்கு வருகின்ற வரை கள்ளுக்கடைகளை திறக்கலாம். அதன் மூலம் இந்த சாராய சாவுகளை தடுக்க முடியும். அகில இந்திய அளவில் நடைபெற்ற தேசிய விளையாட்டுப் போட்டி, பள்ளி மாணவர்களுக்கான அந்த விளையாட்டுப் போட்டி, ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏறத்தாழ ஒரு 250 பேருக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதில் கலந்துக்கல, அதில் போவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கல, அதில் அஜாக்கிரதையாக இருந்திருக்கார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். ஆனால் சஸ்பெண்ட் பண்ணுறது அதிகாரிகள். இதில் அதிகாரிகளை பலிகடா ஆக்குவதனால் என்ன பயன்? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த ஸ்கூல் வேலையை பார்க்கணும். 250 மாணவர்களுடைய எதிர்காலம் இப்பொழுது இங்கே பாழாகி இருக்கிறது. இதற்கு நாங்கள் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், இப்போ இந்த திருப்பூரில் வெளி மாநிலத்தவர் அந்த தொழிலாளிகளுடைய பிரச்சனை அது ஓரளவுக்கு சுமூகமாக இருக்குது. ஆனாலும் கூட இந்த திருப்பூரில் தொழில் வளர்ச்சி இது மாதிரியான விஷயங்களில் இதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள். ஆகவே திருப்பூருக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம். அமித்ஷா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், உடனே கரண்ட் கட்டாது. அவர் ஒரு உயர் பாதுகாப்பு அந்த பிரிவிலே இருக்கக்கூடியவர், உள்துறை அமைச்சர். அவர் வரும்போது தமிழக அரசு மின்வாரியம் போதிய நடவடிக்கைகளை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இது புரோட்டோகால். ஆனால் அவர் வந்த உடனே கரண்ட் கட்டாது. கேட்டால் மின்வாரியம் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, மின் பராமரிப்பு பணிகளை செய்தோம் அதனால் கட் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஏங்க, இந்த நேரத்தில் தான் பராமரிப்பு பணிகள் பண்ணுவீங்களா? இது வேண்டுமென்றே ஏதோ தவறு நடந்திருக்கிறது. இது சம்பந்தமாக மின்சாரத்துறை அமைச்சரும் அதே மாதிரி தமிழக முதலமைச்சரும் அமித்ஷாவினுடைய பாதுகாப்பு குளறுபடிகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும். இனிமேற்கொண்டு இதுபோல் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். நீங்கள் ஆளுநர் அரசியல் சாசனப்படி தன்னுடைய கடமையை செய்கிறார். ஆளுநர் பதவி என்பது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு அவங்க செய்கிறாங்க. ஆளுநர் வந்து ஒரு விளக்கம் கேட்கத்தான் செய்வார். இத்தனை பேர் சாராயம் கூட செத்து போயிருக்கிறான், ஒரு விளக்கம் கேட்டால் அது திமுகவுக்கு எதிரானது அல்ல. ஆளுநர் இதற்கெல்லாம் கடமைப்பட்டவர். ஆளுநர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே முழுக்க முழுக்க அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு அவருடைய கடமையை செய்கிறார். அது திமுகவினருக்கு இடையூறாக இருக்கிறது. இப்போ பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன விஷயத்திலையும் தான், பல்கலைக்கழக துணைவேந்தர் அரசியல்வாதிகளை நியமிக்க வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது கோரிக்கைகள் திமுகவால் எழுப்பப்படுகிறது. இதே ஜெயலலிதா அம்மா வந்துங்க இதை வந்து ஒரு சட்டமாக கொண்டு வந்தபோது திமுக வந்து இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து ரெட்டை வேடம் போடுகிறார்கள். எனவே ஆளுநர் போற்றத்தக்க வகையிலே, பாராட்டத்தக்க வகையிலே தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். ஆனால் மது குடிப்பவர்களின் எண்ணிக்கை அதை குறைக்கிறதுக்கு எதாவது முயற்சி பண்ணியிருக்காங்களா? கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய தகப்பனார் குடித்து விட்டு பிரச்சனையான காரணத்தினால எழுதி வச்சுட்டு உயிரிழந்திருக்காங்க. அனிதா அந்த மாணவியினுடைய மரணத்துக்கு நீங்கள் எவ்வளோ நியாயம் கேட்டீங்க, எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க? ஏன் இப்போ டாஸ்மாக் கடைகளை மூடக்கூடாது? விஜயகாந்த் ஐயா நல்ல யோசனை சொன்னார். குடி குடியை கெடுக்கும்னு பாட்டில் எழுதி வச்சுருக்கீங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கும்போது இதையும் போடுங்க, அந்த அந்த பொண்ணோட படத்தை போடுங்க. குடிக்கிறவன் மகள் மாதிரி இருக்கிறவங்கலாம் தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு பார்த்துட்டாவது திருந்துவான். ஆகவே இந்த 500 கடையை மூடுவது என்பது கண் துடைப்பு நடவடிக்கை. டாஸ்மாக் கடைகளை மொத்தமாக மூடுவது தான் இது சரியான நடவடிக்கை. பல்வேறு இடங்களிலே அனைத்து சமுதாயத்தவர்களும் குலதெய்வ வழிபாடு, இந்த குலதெய்வ வழிபாடு எப்பொழுதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ மேல்பாதி விஷயத்தில் அங்கே திரௌபதி அம்மன் கோயில் ஒரு குலதெய்வ வழிபாடு, அது வந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொல்வதே அது வந்து அது அவ்வளோ உறுதியான தகவல் கிடையாது. அப்படியே இருந்தாலும் குலதெய்வ கோயில்களை பூட்டுவது என்பது
என்ன கம்பெனியா சொத்தா நீங்க போய் பூட்டி சீல் வைக்கிறதுக்கு இது சரியான தீர்வு அல்ல பல இடங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே திரௌபதி குலதெய்வமா இருக்காங்க நீங்க போய் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே ஒளிய பேச்சுவார்த்தை நடத்தி அதை விட்டுட்டு நீங்க போய் குலதெய்வ கோயிலை பூட்டுவது இப்ப ரெண்டாவது கோயிலையும் பூட்டிருக்காங்க கரூர்ல தொடர்ந்து குலதெய்வ கோயில்களை பூட்டுவது என்பது இது கடுமையாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் நாளைய தினம் அங்கே விழுப்புரம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்திலே குலதெய்வ கோயில்களை திறந்து விட வேண்டும் நீங்க என்ன வேணா பிரச்சனையை பேச்சுவார்த்தை நடத்தி என்ன வேணா பண்ணுங்க மூணு நாளா பூட்டி நீங்க சாமியை வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய தெய்வ குத்தமாக நாங்கள் கருதுகிறோம் இதுக்கும் ஜாதி பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆகவே இதுல வந்து அரசியல் தலையிட்டு சாதி வெறியர்கள் சுயநலத்தோடு செயல்படுகின்ற காரணத்தினால் குலதெய்வ வழிபாடு என்பது ஜாதிக்கு அப்பாற்பட்டது அது தனிப்பட்ட விஷயம் எங்களுடைய வழிபாட்டு உரிமை ஆகவே இதை வந்து ஊக்குவிப்பது இதுக்கு சீல் வச்சதை இதை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அந்த குலதெய்வ கோயில்களை சீல் வைப்புகின்ற நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கின்றோம் ஓகே நன்றி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்